ஓட்டக்காருவாடு ஓட்டக்காருவாடு ஓட்டக்காருவாடு. இந்தாங்க. என்ன கருவாடு இல்லையா? இட்லியா? ஆமாங்க. ம், நீ சாப்பிடு. ஒரு கட்டு கட்டு. ஐயோ, ஏய், எதுக்கு இட்லி போட்டு அங்க ஓரமா வைக்கிற? இல்லைங்க, சுவாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு தான் சாப்பிடணும். எந்த சாமி இட்லி சாப்பிடுறது இல்ல, ஆ சாமிங்க தான் சாப்பிடுறாங்க. இந்தியாவிலே ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு. காக்காய்க்கு சோறு வைக்கிறத கணக்கெடுத்தா கால் நூற்றாண்டுக்கு பல பேர் சாப்பிடலாமா? அம்மா, இது யூடியூப்ல போடு. ஹலோ, செல்வம் பேசுறேன். உங்க கேரவன் வேணும். டேய், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. சாரிண்ணே சாரிண்ணே, அப்புறம் கூப்பிட்டுமானே? வேணாம் வேணாம், இந்த சாப்பாடு அந்த கேரவனால தான். நான் சாப்பிட்டுட்டே பேசுறேன், சொல்லு. அஞ்சரை மணிக்கெல்லாம் என்ன படம்? அஜித் சாரோட புது படம். எங்க லொகேஷன்? ஏர்போர்ட். கரெக்டா கேரவன் 6 மணிக்கு அங்க நிக்கி. வை, இப்ப வரவங்க எல்லாம் கேரவனை பார்க்க வராங்களோ இல்லையோ, உங்களை பார்க்க தான் நிறைய பேர் வராங்க. பொறாம இல்லைங்க, தேவையில்லாம நீங்க இந்த லவ் மேட்டர்ல தலையிட்டு நிறைய கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இது எங்க போய் முடிய போதோ? எங்காவது போய் ஒரு பக்கம் முடியும். ஏமா, நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் போன்ல கட்ட வரல வச்சு அமுக்கிட்டே இருக்கிறிய. அப்படி என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்லப்பா, ட்விட்டர்ல ட்விட் பண்ணிட்டு இருக்கேன். சபாஸ், நீ அப்பா மாதிரியே ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு அப்டேட் பண்ற. உங்க அம்மாவும் இருக்காளு, கோவிலு, குளம், சாமியாரு, பூசாரின்னு சுத்திட்டு இருக்கா. இவளை என் கேரவனு கூட்டிட்டு போய் பிகே படம் இருக்கு போட்டு காட்டு. சரி சரி, சாப்பிடுங்க. நான் சாப்பிடாம இதை வெளியெடுத்து போய் வித்துற போறனா? சாப்பிடுங்க. உன் காதல்னா ஏண்டா? உன் தலைவனுக்கு இந்த காதலுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நீ குடும்பம் நடத்த போறியா இல்ல உன் தலைவன் நடத்த போறானா? காதல் என்னடா அரசியல் வேண்டியிருக்கு? யாரா உன் தலைவன்? உன் தலைவனுக்கு போன போடுறா? ஏய், அண்ணன் சொல்றாருல, போடுறா போடுறா. அண்ணே, ஹலோ, சொல்லுங்க தம்பி. இந்த போனை பார்க்கும் போதே உன் தலைவர் லட்சணம், உங்க லட்சணம் எல்லாமே தெரியுதுடா. நான் கேரவன் கிருஷ்ணன் பேசுறேன். இவங்க காதலுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? பணக்கார வீட்டு பொண்ணுங்களா பார்த்து பையங்களை செட் பண்ணி லவ் பண்ண வைக்க வேண்டியது, பணம் பறிக்க வேண்டியது, அது இந்த கிருஷ்ணன் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காதுடா. நீ ஜாதி சங்க தலைவனாயிரு, அரசியல் கட்சி தலைவனாயிரு, எந்த கருமாந்திரத்துக்கு வேணாலும் தலைவனாயிரு. இத பத்தி நாளைக்கு என் ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஒரு ஆர்டிக்கலே வரப்போகுது. இந்த டாக் சவுண்டுக்கெல்லாம் இந்த கேரவன் கிருஷ்ணன் பயப்பட மாட்டான்டா. என்னமா உன் முடிவு? போடு. டார்லிங் டம்பக், டார்லிங் டம்பக், டார்லிங் டம்பக். என்னது டார்லிங் ஒண்ணு டார்லிங் வந்து நிக்கிறா? எங்க உங்களுக்கு எதையுமே அனுபவிக்க தெரியலங்க. ஐயோ, என்னடி இது? அவனுக்கு அதே அப்ளிகேஷன் அப்ளை பண்றானுங்க, நீயே அதே அப்ளிகேஷன் அப்ளை பண்ற, விஷயத்தை சொல்லு. பின்ன என்னங்க, எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் வண்டி அனுப்புறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு ஹீரோயின் மாதிரி தெரியலையா? லுக், உன்ன பார்த்தா ஒரு சைடு ஹீரோயின் மாதிரி தெரியுது, ஒரு சைடு வில்லி மாதிரி தெரியுது. நினைச்சேன் 10 மணிக்கு ஃபுல் மேக்கப் போட வரும்போது என்ன மேட்டர் சொல்லு. நாளைக்கு சனி பெயர்ச்சிங்க, உங்க ஜாதகத்துல வேற கட்டம் சரியில்லை, அதனால ஒரு 8 திருநள்ளாறு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேங்க. ஆரம்பிச்சாடா, ஜாதகத்துல கட்டம் சரியில்லை, கையில ரேகை சரியில்லை, திருநள்ளாறு போகணும், பரிகாரம் பண்ணணும். ஆனாலும் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா அவன் பியூட்டியா ஒரு பொண்டாட்டி கிடைக்கலன்னு நினைப்பான், எனக்கு பியூட்டி பார்லர் நடத்துறவளே பொண்டாட்டியா வந்திருக்கான். ஆல் ரைட், நாளைக்கு காலையில என்னுடைய ஹீரோயினுக்கு, அதாவது என் பொண்டாட்டிக்கு, ஒரு கேரவன் அனுப்புறேன். கரெக்டா? இவர்தான் ஹீரோவா? என்ன பாக்குற? ஒரு எதிரினா ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுத்தலாம், ஊரே எதிரினா எப்படி உயிரோட சுத்துறது? என்ன சார் சொல்றீங்க, நம்பவே முடியல. பின்ன ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் லவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா எந்த தாய் தகப்பன் தான் எதிரியாக மாட்டான்? சில இதயங்களை சேர்த்து வச்சாலும் பல இதயங்களோட கோபத்துக்கு நான் ஆளாகிறேன், அதனால என் பொண்டாட்டி பயப்படுறான். அதுக்காகத்தான் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம். அண்ணா ஒரு நிமிஷம். என்ன கொன்னவன? சும்மா விட மாட்டேன்டா.
இப்ப அங்க என்ன டயலாக் சொன்ன? என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேன்டா. ஒன் மோர் ரிபீட். என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேன்டா. உன்னத்தான் கொன்னுட்டாங்களேடா, நீ செத்து போயிட்டு அப்புறம் என்னடா பண்ண போற? சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேங்கிற யாரா டயலாக் ரைட்டர்? நான் தானே. டேய் என்ன டயலாக் இது? என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேன். டேய் இந்த மாதிரி டயலாக் எழுதுறவனுக்கும் இந்த மாதிரி நடிக்கிறவனுக்கும் கேரவன் கிடையாதா? கேன்சல் சாரிண்ணே. டேய் என்னடா நடக்குதுங்க அண்ணே? எஸ்ஏ சூர்யா மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு, ஜீவ பிரகாஷ் ஹீரோ ஆயிட்டாரு. அண்ணே அண்ணே சினிமா எங்கடா போகுது? டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஆம்சு புதுசா ஒருத்த மஞ்சாவது நன்றி ஆயிராயா. பேக் பேக் பேக். நீங்க ரெண்டு பேரும் லவ் வேர்ஸ்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இவனுக்கு ஏன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றானுங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க போய் என் வண்டியில் இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் முடிஞ்சா என் வண்டியை ஃபாலோ பண்ணுங்கடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பின்னாடியே ஃபாலோ பண்றோம், தூக்குறோம். மாப்பிள முதல்ல அந்த வண்டியில ஏறு, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இனிமே நீங்க வேண்டாம், எல்லா மேட்டரியும் நானே சோலோவா டீல் பண்ணிக்கிறேன், நீங்க போலாம். எஸ் சார். அண்ணே பிரச்சனையே இனிமே தானே? நான் பாத்துக்கறேன்டா. ஜாலி டூர்னாரு, டைரக்ஷனே மாறுது. அதெல்லாம் வேணாம், ஏறு. பஞ்சாயத்தாரம்பிச்சிட்டே தூசி பிட்டா தொடக்க மாட்டான். நீ என்னடா காலங்காத்தால சுபாஷ் சந்திர போஸ்லயே தொடச்சிட்டு இருக்கேடா, புரிஞ்சுக்கவே முடியலடா. இந்த சிலை சுத்தமா இருந்தா சுபாஷ் சந்திர போஸ் சிலையை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் ஒரு ஏட்டையா. வரலாறுலாம் படைக்க வேணாம், படைச்ச வரலாற பாதுகாத்தாலே போதும். முதல்ல என் வேலையை பாதுகாக்கணும்டா. இதுக்கே சலிச்சுக்கிட்டே எப்படி, இன்னும் நிறைய சிலையை கழுவணும். வாங்க போவோம். எங்கடா ஒரு பழையமா? பெரியார் பஸ் ஸ்டாண்டா? பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான். என்னடா சொல்றானுங்க இவனுக்கு? நான் வரலாம்ங்கறாங்களா வேணாம்ங்கறாங்களா? அண்ணே இறங்கும் போதே ஏகப்பட்ட எதிர்ப்பு கிளம்புதுனே, வேணாம் அண்ணே கிளம்பல. மதுரையில நான் பண்ண போற அரசியல பார்க்கத்தானே போறீங்க, போய் ஒரு நாலு மூல பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க. அப்பா
என்னமா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுமா? நான் ஒருத்தரை விரும்புறேன், அத அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்ப்பா. மத்தவங்க மூலமா இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நானே சொல்றேன்ப்பா. என்னடி பேசுற? யாருக்கிட்ட என்ன பேசுறவனுக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? அவர் பேச்ச கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி 10 வருஷத்துக்கு மேலாயும் சொந்த தம்பிக்கிட்டே அவர் பேசுறது இல்ல. அவர்கிட்ட போய் வாய் பேசிட்டு இருக்க. அது எமோஷனல் பிளாக்மெயில்மா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அப்பா என் விஷயத்துல முடிவெடுத்தார்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்னால வாய் பேசிட்டு ஊமையெல்லாம் வாழ முடியாது. இதுக்கு மேல அவர் என்ன முடிவெடுத்தாலும் சொல்ல சொல்லுமா. என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏதாவது பேசுங்க. ஏங்க என்னங்க நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. ஏதாவது பேசுங்க. என் அன்பையும் நம்பிக்கையும் தோக்கடிக்கிறது என்ன சாகடிக்கிறதுக்கு சமம். செத்த போனதுகிட்ட இருந்து வார்த்தை எதிர்பார்க்கிறீங்களா? அதுக்கப்புறம் எங்க அப்பா என் கூட பேசாம இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருந்தது. என்னால அங்க இருக்க முடியல. திவ்யா, உங்க அப்பாவை பார்த்து ஈஸியா நம்ம லவ்வை சொல்லலாம் தான் அவர் கட்சி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்கள் அப்பா உன் மேலே வச்சுருக்கிறது பாசம் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லவ் நீ தான் திவ்யா. உங்கள் அப்பாக்கிட்ட எடுத்து சொல்லணும். இந்த விஷயத்தில் நான் தோத்துட்டேன்னு கூட வச்சுக்க திவ்யா. என்ன ஏட்டியா? இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சிங்க. இவனை கைய காட்டு, உன் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இனிமே என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷங்க. கஷ்டப்பட்டு என் குடும்ப பிரச்சனைய நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது ஒண்ணு இல்ல விஸ்வநாதா, 12 வருஷம் கஷ்டப்பட்டு அவதாரன்னு ஒரு படம் எடுத்தாரு ஜேம்ஸ் கேமரோன். ஆனா பெஸ்ட் டைரக்டர் அவார்டு மட்டும் அவருக்கு கிடைக்கல, அவர் மனைவி கேத்தரினுக்கு தான் கிடைச்சது. சில நேரங்களில் சிம்பிள் மேட்டர் தான் பெருசா ஒர்க் அவுட் ஆகிடு. நீ 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த உன் பொண்ணை ஒரு ரோஜா பூவை காட்டி இவன் தட்டிட்டு போயிருக்கியா? அதே மாதிரி தான் நானும் என் பொண்டாட்டியோட பட்டு போடவே 4 மூட மல்லிகைப்பூவு கொஞ்சம் மேக்கப்பை டச்சப் பண்ண உன் எமோஷனை லாக் பண்ணிட்டேன். நான் பல காதல சண்டை போட்டு சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா இந்த காதலுக்கு கொஞ்சம் சண்டையும் கொஞ்சம் சென்டிமெண்ட் தேவைப்பட்டது, அதான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இங்க எல்லாருமே சென்டிமெண்ட் இடியட்டுக்கு தானப்பா. பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, MSK ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க.